கருப்பு பூஞ்சை தொற்றால் ஒரு வருடத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை தற்போது ஒரு வாரத்தில் எட்டிவிடுவதாக கண் மருத்துவ நிபுணர் உஷா கிம் தெரிவித்துள்ளார். இந்த தீவிரமான தொற்று மூக்கு, கண், சில நேரங்களில் மூளையை கூட பாதிக்கிறது. அவரின் சிகிச்சை முடிந்ததும் நோயாளியின் கண்ணை அகற்ற டாக்டர் நாயர் 3 மணி நேர நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அவளுடைய உயிரை காப்பாற்ற நான் அவளுடைய கண்ணை அகற்ற வேண்டும். அதுதான் இந்த நோயின் தன்மை என டாக்டர் நாயர் பிபிசியின் சௌத்திக் பிஸ்வாசிடம் கூறினார். இப்போ நீங்கள் பார்த்தது பிளாக் ஃபங்கஸ் ஆர் மியூகார்மைகோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை பற்றி. தமிழில் சொல்லணும்னா கருப்பு பூஞ்சை. நீங்கள் ஆல்ரெடி இந்த டைமில் நிறைய நியூஸ்லேயும் இல்லை பல பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. இது நார்மலாக யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா கோவிட் இன்ஃபெக்ட் ஆகி ரெக்கவர் ஆனவங்களுக்கு தான் இது அதிகமாக வருது. ஆல்சோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதை வந்துட்டு ஒரு எபிடமிக், அதாவது பெருந்தொற்றுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது, சமீபமாக நிறைய பேர்த்துக்கு வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது தான் எபிடமிக். அதுவாக வந்து இந்த பிளாக் ஃபங்கஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து பயப்படணுமா, அதாவது கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன எல்லோரும் இதை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யார் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தா கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன எல்லாத்தையும்லாம் கிடையாது. அதாவது கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆக ஸ்டீராய்ட்ஸோட ஹெல்ப் மூலியமாக ரெக்கவர் ஆகிருப்பாங்க ஒரு சிலர். அவங்கள மட்டும்தான் இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக தாக்குது. எதனால் அவங்கள தாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டீராய்ட்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணாலே நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை, நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம்மை அது வந்து சப்ரஸ் பண்ணிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் தடுப்பூசி போடுறதுக்கே வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்யூன் சிஸ்டம் டவுனாக இருக்கிறவங்க தடுப்பூசி எடுத்துக்க வேணாம், பிகாஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்மளை வேறு சில சைட் எஃபெக்ட்ஸ்க்கோ இல்லை சீரியஸான கண்டிஷன்ஸ்க்கோ கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப சிவியரான டேப்லெட்ஸ் அண்ட் மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருக்கிறவங்க எல்லாமே, அதாவது டாக்டர் கன்சல்டேஷனோட தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். சேம் அதே மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாகி ஸ்டீராய்ட்ஸோட ஹெல்ப் மூலியமாக ரெக்கவர் ஆனவங்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக தாக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமாக நம்மளோட நேசல் கேவிட்டி, அதாவது மூச்சு குழாய் பகுதிகள், அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் வருது. இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இப்போ எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா மூக்கில், கண்ணில், அப்புறம் வாயோட மேல் பகுதியிலையும் ரொம்ப சிவியரான கண்டிஷன், அதாவது டெத் ஆகிற கண்டிஷன் அப்படின்னு போகிற பட்சம் எல்லாமே தலையோட மூளை வரைக்கும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறது நார்மலாக மாய்ஸ்டான ஏரியாஸில், அதாவது திஸ் இஸ் நாட் பர்டிகுலர் ஃபார் ஹியூமன்ஸ் அலோன், இது வந்து மாய்ஸ்ட் கண்டிஷனில் எங்கே இருந்தாலும் இந்த பிளாக் ஃபங்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் அது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்னன்ட் வாட்டர் பாடிஸாக இருக்கலாம், அதாவது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்கள், அது கிணறு, குளம், ஏரி இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி தேங்கி வச்சுருக்கிற ஒரு தண்ணி தொட்டியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல எல்லாமே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்டான ஏரியாவில் டெவலப் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட ஹிஸ்ட்ரிங்கிறது இப்போ தான் கண்டுபிடிக்கிறது கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ஏர்லியராக பார்த்தோம்னா 1855 இது வந்து கிளினிக்கலாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் கண்டுபிடிச்சதுங்கிறது அந்த பீரியட்லேயே இருக்குது. லேட்டர் டிஸ்கவரிஸ், அதாவது இப்போ பார்த்தோம்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது பார்த்தா மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு சின்ன பையனுக்கு, 15 வயசு பையனுக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு மேன் அப்படின்னு ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் இங்கேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸஸ் அங்கங்கே அந்தந்த டைமில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக ஃபர்ஸ்ட் எவர் ரெக்கார்டட் பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது கொண்டான ப்ராப்பரான டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. சப்போஸ் அதை பற்றி தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், அதை வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆனது ரொம்ப சிவியராகி கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியாவில். எஸ்பெஷலாக கோவிடோட ஆஃப்டர் எஃபெக்டாக தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கிளினிக்கல் ஃபீல்டில். எந்த அளவுக்கு இது வந்து ஒரு எபிடமிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் ஆகுதுன்னா கோவிட்லேருந்து ரெக்டிஃபை ஆன ஸ்டீராய்ட்ஸ் மூலிமா ரெக்டிஃபை ஆன நிறைய பேருக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஹோம் ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை நார்மலான ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டில் நீங்கள் ரெக்கவர் ஆயிருந்தீங்கன்னா சீரியஸாக நீங்கள் இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பற்றி அந்தளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் உங்களோட இம்யூன் சிஸ்டம் உங்கள் பாடியில் இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிறது தான். ஸோ எல்லாருமே இதை பார்த்து பயப்படணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. பட் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தவங்க, அதாவது ஸ்டீராய்ட்ஸ் மூலிமா ரெக்கவர் ஆனவங்க மேபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ கோவிட்லேருந்து டாக்டரோட ஹெல்ப் மூலிமா ரெக்கவர் ஆனவங்க உங்கள் டாக்டர்ஸோட சொல்படி கேட்டு நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கவர் ஆயிருந்தீங்களான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு
அதோட சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். அதாவது அதோட பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் என்னென்னா, கண் எரிச்சலாக இருக்கிறது, மூக்கில் ஒன்று உள்ள வந்துட்டு வலி இருக்கிறது, ஒன் சைடாக வந்து முகம் வலிக்கிறது, இதெல்லாமே வந்து ஆரம்பக்கட்ட சிம்டம்ஸ். இது வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா, இதோட சிவியரிட்டி எந்த அளவுக்கு போகும்னா, ஒரு சைட் முகம் செயலிழந்துடும், அதாவது உங்கள் கண் டோட்டலாக போயிடும். எந்த அளவுக்குன்னா, அது செயலிழந்ததுக்கப்புறம் உங்கள் பாடியிலேருந்து அந்த நோண்டி வெளியில் தான் எடுக்கணும், அந்த அளவுக்கு சிவியரிட்டி இருக்குது. ஆல்சோ உங்கள் முகம் ஒரு சைடாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, லைக் பேரலிசிஸ் வந்த மாதிரி, ஒரு பாடி ஒரு சைட் ஃபுல்லாக இப்படி வந்துட்டு செயலிழந்து போகுமோ அந்த மாதிரி உங்கள் முகம் ஒரு சைட் டோட்டலாக காலியாகிடும். ரொம்ப சிவியர் கண்டிஷன் போயிடுச்சுன்னா, அதாவது ஐயை அஃபெக்ட் பண்ணி நீங்கள் ஐ வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அடுத்த ஸ்டேஜ் அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணிடும். ஒன்ஸ் அது பிரெயின்னு தொட்டுருச்சுன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், யூ ஆர் டன். அதுக்கு மேலே உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் இப்போதைக்கு பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டி. அதாவது கோவிட் 19 கூட உங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், இந்த இதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டிங்கன்னா, டெத் இஸ் த அல்டிமேட் ப்ரைஸ் தட் யூ ஹாவ் டு பே ஃபார் இட். இந்த சிவியாரிட்டி பார்த்து பயப்பட வேணாம், திஸ் இஸ் அ நார்மல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி, அதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸை இதை வந்து ட்ரீட் பண்ண வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ வந்து உங்கள் டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணோன்னா, உங்களுக்கு கண் எரிச்சலோ இல்லை வந்து மூக்கு உடம்பு மூஞ்சியில் வந்துட்டு ஒன் சைடாக வலியோ ஏதோ ஒரு பக்கம், இல்லை வந்து மூக்குக்குள்ளே நேசல் கேவிட்டியில் அந்த மூச்சுக்குள்ளே இல்லை வந்துட்டு ஏதாவது வலியோ இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா, உடனடியாக உங்கள் டாக்டரை வந்துட்டு நீங்கள் பார்த்துருங்க. லேட்டாக வி ஹாவ் டு பே த ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சிம்டம்ஸ் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இதுதான். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பெருசாக இல்லை, நார்மலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அதை மூலியமாகவே இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அதை விட்டால் தான் இட் கேனாட் பி அண்டன்ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ நார்மலாக பார்த்துக்கோங்க. என்னென்ன பண்ணால் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மாதிரி பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் பாடிஸை யூஸ் பண்ணுறத முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த பூஞ்சை வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும், நார்மலாக ஒரு ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸே அவாய்ட் பண்ணிடுங்க. எதிர் அது ஃபுட் மூலியமாக இருக்கலாம், தண்ணி மூலியமாக இருக்கலாம், அதாவது நீங்கள் கிணத்துல குளத்தில் ஏரியில் இந்த மாதிரி ஸ்டாக்னண்ட்டான வாட்டர் பாடிஸில் குளிக்கிறவராக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா டெவலப் ஆச்சுன்னா அது வந்துட்டு நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் லைக் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும், அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை, நார்மலான ஃபங்கல் ட்ரீட்மெண்ட்லேயே அதை ரெக்டிஃபை பண்ணிட முடியும். இமீடியட்டாக உங்கள் டாக்டரை பார்த்துருங்க, இட் வில் பி சால்வ். ஸோ பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் மியூகார் மைக்கோசிஸ் பற்றி உங்களுக்கு ஒரு பயமோ இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் ஃபார் யூ, பிகாஸ் அது அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸில். ஒன்ஸ் இட் காட் சிவியர், அந்த டைமில் நீங்கள் பயப்படாமல் இருக்கவும் முடியாது. இதுதான் வந்துட்டு மியூகார் மைக்கோசிஸ் ஆர் பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட சிவியரிட்டி அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ பயப்படாதீங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் அதுக்காக மட்டும் வெளியில் வாங்க. The good news is that the numbers are falling. The bad news is that there are new complications after black fungus. Now there are reports of a more dangerous white fungus. இப்ப கோவிட் அப்புறம் black fungal infection அப்படிங்கறதுல டீல் பண்ணிட்டு இருக்கிற இதே டைம்ல இதோட added அட்வான்டேஜா white fungal infection ஒன்னு ஆட் ஆயிருக்கு நம்ம லிஸ்ட்ல. இன்னும் இந்த பேண்டமிக் முடியறதுக்குள்ள வேற என்னெல்லாம் வர போகுதுன்னு தெரியல. இந்த black fungal infection கும் white fungal infection கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்மளோட நேசல் கேவிட்டி அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது இது சர்வைவ் ஆகிறதுக்கு உண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த பாக்டீரியல் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அதுக்குண்டான அந்த நியூட்ரிஷன் கிடைக்கிறதா இருக்கலாம், இது எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒய் இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம வேறு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. பட் இந்த இடத்துல தான் ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டிஃபர் ஆகுது, பிகாஸ் இட் டஸ் நாட் டிபெண்ட் பர்டிகுலர்லி ஆன் ஒன் டைப் ஆஃப் நியூட்ரிஷன் ஆர் எனி பிளேசஸ். நீங்கள் ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இப்போ அதிகமாக எங்கே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்குன்னா, ஸ்டொமக், ஸ்கின், இன்டெஸ்டைன் இந்த மாதிரி உடம்போட உட்பகுதிகளில் வந்துட்டு ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, ஐ மீன் அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் சேம் லைக் எப்படி வந்து பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு சின்ன சின்ன இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஐ ரெட்னஸ் ஒரு சைட் வலி அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி உடலுக்குள்ள நம்ம அந்த வலியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும், இரிட்டேஷன்ஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி ஃபார் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன பீப்புள்ஸ்க்கு இது எல்லோரும் பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே கிடையாது. நீங்கள் இது வரைக்குமே கோவிட்ல அஃபெக்ட் ஆகலை, உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஆர் அஃபெக்ட் ஆகி உங்களோட இம்யூன் சிஸ்டமோடைய ஹெல்ப் மூலமா
நேச்சுரலாக நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிட்டீங்கனாலே இதை பற்றி எல்லாம் பயப்பட தேவையில்லை. பிகாஸ் தீஸ் ஆர் நார்மல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இம்யூன் சிஸ்டமே போதும், இட் வில் ஈஸிலி வைப் இட் அவுட். கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன பீப்புள்ஸ் நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸோ ஏதாவது பெயினோ இருந்துச்சுன்னா உடனடியாக பார்த்துருங்க. பிகாஸ் பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறது ஏஜ் வாரி இல்லாமல் அஃபெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறதெல்லாம் நான் டாக்டர்ஸ் கிட்டே கேட்குறேன், அவங்களுக்கே வந்துட்டு அடுத்தது என்னென்ன சிம்டம்ஸ் அது கொண்டு வர போகுதுன்னு தெரியல அப்படின்னு, அது இன்னும் ஸ்டடியே பண்ணாத அளவுக்குள்ள தான் அந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய ஒரு கொலகார கிருமியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சேஃபாக இருங்க, முடிஞ்சளவுக்கு உங்களோட வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க. யார் யார் என்னென்ன மாதிரி வேக்சின்ஸ் எடுக்கணுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை வந்துட்டு நான் என் கார்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து ஒரு கிளாரிட்டியில் தெரிஞ்சுக்கோங்க. வயது வரம்பு இல்லாமல் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலாக அடலசன்ஸ், அதாவது குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல், எஸ்பெஷலி குழந்தை வச்சுருக்கிறவங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் சுற்றலாம், மாஸ்க் போடாமல் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி உங்களுக்கு கோவிட் வந்தாலும் உங்களுக்கு எதுவும் பண்ணாது, பிகாஸ் உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் யூ வில் பி எ கேரியர், அதாவது அந்த கோவிட் உங்கள் பாடியில் இருக்கும், அது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். மேபி அது உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டோன்ட் பி எ கேரியர், ப்ளீஸ் ஸ்டே இன்டோர்ஸ். தயவுசெய்து இந்த செயினை பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லோரும் வீட்லேயே இருப்போம், சேஃபாக இருப்போம். இதை பற்றின அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நான் என்னோடய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேட்டு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோ இல்லை வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் இந்த இடத்துல பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக இந்த டீட்டெயிலை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம். யாருக்காச்சும் கோவிட் இன்ஃபெக்ட் ஆனவங்க அதிலிருந்து ரெக்கவர் ஆனவங்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே கூட சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சப்போஸ் அதை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு புரியும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மீண்டும் நாளை உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை தட்டப்பாயே, பீஸ்.